ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பாதாம் பிசின் மில்க் ஷேக் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வெல்கம் டு சந்தியா சமையல் அண்ட் விலாக். மில்க் ஷேக் செய்ய 4 பாதாம் பிசினை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாதாம் பிசின் ஊறி இந்த மாதிரியான ஜெல்லியாக கிடைக்கும். அதுக்கப்புறமா பாதாம் முந்திரியை ஒரு வார்ம் வாட்டரில் 5 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பாதாம் இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. பாதாமை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு மிக்சரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பால் குக்கர் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஆடைகள் எதுவும் சேராத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மில்க் ஷேக்கில் பாதாம் பிசின், பாதாம், முந்திரி சேர்க்கறதுனால நல்லா சத்தான மில்க் ஷேக்காக இருக்கும், உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். நம்ம 1/2 லிட்டர் பால் சேர்த்தோம், அதனால் வற்றி 1/4 லிட்டர் ஆகிட்டு இப்போ நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதனால் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த முந்திரி பாதாம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மில்க் ஷேக் வந்து நமக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்கணும், அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வாசத்துக்காக ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மில்க் ஷேக் ரெடி ஆகிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணிடலாம். நான் அதுக்கு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது கூட சுகரை கேரமைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் சிரப்பை இந்த மாதிரி நான் சுற்றி வர ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க சூப்பராக இருக்கும். நீங்கள் இது கூட மாதுளை, ஆப்பிள், ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த பாதாம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், க்ரீமியாக இருக்குது. மறுபடியும் மேலே லைட்டாக சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட முந்திரி பாதாம் இருந்தால் மேல் லைட்டை தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ஒரு செரிய மேலே வச்சுக்கலாம். சூப்பர்வான பாதாம் பிசின் மில்க் ஷேக் ரெடி ஆயிட்டு பாருங்க. பார்க்கவே அப்படி க்ரீமியாக டேஸ்டியாக இருந்தது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தியா சமையல் விழாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.